ஒரு சிபியு சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் இல்லை டீச்சர் சொல்கிற மாதிரி பிரெயின் ஆஃப் தி கம்ப்யூட்டர் சொல்லலாம். கேமர்ஸ் 2 வருஷம் ஆனால் வாரி வாரி செலவு பண்ணுற அதே சிபியை பற்றி தான் வீடியோ பேச போகிறேன். ஒரு சிபியூ இல்லாமல் கம்ப்யூட்டர் கிடையாது, மொபைல் ஃபோன் கிடையாது, எதுவுமே கிடையாது. உங்கள் அப்ளிகேஷன்லேருந்து கிட்டத்தட்ட எல்லா விஷயம் தான் பண்ண போது. ஒரு சிபியை பற்றி சிம்பிளாக சொல்லணும்னா கேல்குலேட்டர் எடுத்துக்கலாம். ஒரு கேல்குலேட்டரில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பீங்க, அது சம்மா இருக்கலாம். 1+1 அவுட்புட் வந்து 2. ஸோ அதான் வந்து சிபியூ பண்ண போது. ஒரு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் பல கேல்குலேஷன் இருக்குது. ஒரு அப்ளிகேஷன் எப்படி பண்ணுறாங்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மூலம் பண்ணுறாங்க, பைத்தான், C++ என்னவான இருக்கலாம். இது மூலமாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் கோட கன்வெர்ட் ஆகிட போது, 1s and 0s. இது மூலமாக அது சிபியூ ஒர்க் ஆக போகுது. இதான் இன்ஸ்ட்ரக்ஷன். ஒரு சிபியூக்குள்ள பல பில்லியன் ட்ரான்சிஸ்டர் இருக்க போது, இதோட நிறைய இன்டர்கனெக்ட் இருக்க போது, இது ஸ்விட்ச் மாதிரி சொல்லலாம், ஆன் ஆஃப் மாதிரி. இந்த சர்க்கியூட் மூலமாக அப்புறம் லாஜிக் கேட்ஸ் மூலமாக வந்து கேல்குலேஷன் பண்ணுறாங்க. இந்த கேட்ஸ் பொறுத்தவரைக்கும் சில லாஜிக் இருக்கு. இது மூலமாக கேல்குலேட் பண்ணால் ஒரு அவுட்புட் கிடைக்கும். இது போல பல லாஜிக் கேட்ஸ் வந்து கம்பைன் பண்ணி ஒரு கேல்குலேஷன் செய்கிறாங்க. அதான் பார்க்குறோம் நம்ம. ஒரு சிபியோட பேசிக் ஒர்க்கிங் பற்றி சொல்லணும்னா ரேமோட இன்வால்மெண்ட்டாக இருக்கணும். இது வந்து கம்ப்யூட்டரோட மெமரி. இந்த மெமரியிலேருந்து ஃபெச் பண்ண போது டேட்டாவை, அப்புறம் டீகோட் பண்ண போது, சிபியூ வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ண போது, தென் வந்து அவுட்புட்டை ஸ்டோர் பண்ண போது. இதான் ஒரு சைக்கிள். உங்கள் சிபியோட ஸ்பீடு வந்து கிளாக் ஸ்பீட் மூலமாக சொல்லலாம். இது ஜிகாட்ஸை கேல்குலேட் பண்ணுறாங்க. இது எவ்வளோ அதிகமாக இருக்கும் அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக போதும் ப்ராசர். இந்த எல்லா கேல்குலேஷன் வந்து 700 பாட்டில் நடக்குது. அந்த காலத்து சிபியூலாம் வந்து ஒரே கோராக இருந்தது. பட் வருஷங்கள் போக போக மல்டி கோர் சிபியூஸ் வந்துச்சு. இது மூலமாக இந்த சைக்கிள்ஸோட ஸ்பீடையும் கவுண்ட்டையும் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடிஞ்சுது. இந்த காரணத்தினால பவர்ஃபுல்லாகிடுச்சு, அப்புறம் பவர் அங்கிரி ஆயிடுச்சு. இப்போ சிபிஎஸ்லாம் வந்து 65 வாட்ஸ் வந்து 300 வாட்ஸ் வரைக்கும் தேவைப்படுது. எலக்ட்ரிசிட்டி வந்து கன்சியூம் ஆகுதுன்னா ஹீட் ப்ரொடியூஸ் பண்ண போது. இந்த ஹீட் ப்ரொடியூஸ் ஆனால் பெரிய பிரச்சனை தான். இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சிபி கூலர் யூஸ் பண்ண போகிறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் ஒரு மெட்டல் பீஸ் இருக்க போது, அது மேலே ஃபேன் இருக்க போது. ஸோ தெர்மோடைனமிக்ஸ் மூலமாக ஹீட் டிசிபேஷன் நடக்க போது. ஸோ கான்டாக்ட் இருக்கனால ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் அந்த மெட்டலுக்கு. தென் ஒரு ஃபேன் மூலமாக வந்து ஹீட் ரேடியேட் பண்ணுறாங்க. இப்போ ப்ராசஸில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து கேஷை தான். கேஷை பொறுத்த வரைக்கும் உங்கள் சிபி பக்கத்தில் இருக்க ரொம்ப ஃபாஸ்ட்டான மெமரி. இதில் வந்து முக்கியமான இன்ஃபர்மேஷனாக ஸ்டோர் பண்ணுறாங்க. இதை யூஸ் பண்ணி சிபி வந்து ப்ராசஸ் பண்ண போது டேட்டாவை. ஸோ இது எவ்வளோ அதிகமாக இருக்கோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கோ நல்லது. அதனால தான் இப்போ கேமிங் ப்ராசஸ்லாம் வந்து அதிகமாக இருக்குது. ஒரு ப்ராசஸில் டிஃப்ரெண்ட் ஜென்ரேஷன்ஸுக்கு அப்புறம் ஆர்கிடெக்சர் இருக்குது. இப்போதே x86 அப்புறம் ஆர்ம் இருக்குது. ஆர்ம் வந்து மொபைல் ஃபோன்ஸை பார்க்கலாம், ஸ்னாப் ட்ராகன் அதெல்லாம். x86 பொறுத்த வரைக்கும் எல்லா கம்ப்யூட்டர் டைப்ஸில் இருக்குது. இந்த வீடியோ பார்த்தது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி கண்டென்ட் சேனலில் போட்டிருக்கேன், அதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். கேமிங் கண்டென்ட்டும் இருக்குது, அப்புறம் ஹார்ட்வேர் கண்டென்ட்டும் இருக்குது. கண்டிப்பாக பிடிக்கும் நினைக்கிறேன். பாய்.